மண்ணுலகத்தினர் பிரமி மாசர எண்ணிய பொருளாம் எழுதில் முற்றுர கண்ணுதல் உடையதோர் கலிற்று மாமுக வண்ணவன் மலரடி வனைந்து ஊற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறான், வீரவேல் முருகனுக்கு அருகிறான், ஞானவேல் முருகனுக்கு அருகிறான். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, குகா, சரவணபவா, சண்முகா, இப்படியெல்லாம் ஆறுமுகா, சுப்பையா, எப்படி அழைப்பேன் நான் உன்னை, எப்படி அழைப்பேன் என்பது போல எம்பெருமான் வந்த வினயம் வருகின்ற வல்வினயம் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீச்சணிபவருக்கு மேபவாராதேவினை. உலகெங்கும் வாழ்ந்து வரக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கும் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் முத்துசுடர் மீடியா நேயர்களுக்கும் அடியனின் இனிய காலை வணக்கம். கந்த சஷ்டி விழா அக்டோபர் 25 தேதி துவங்கி 30 நாள் கந்த சஷ்டி நிறைவினாலான சூரசம்ஹார நிகழ்வு திருச்செந்திராம்பதி என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரில் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. திருச்செந்தூரில் மட்டுமல்ல, உலகெங்கும் சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. பெருமான் முருகப்பெருமான் திருத்தணியின் மலை மீது விச்சிருக்கிறார். பழனிமலையிலே பாலதண்டாயுதமானியாக விச்சிருக்கிறார். திரு ஆவினன்குடியிலே குழந்தையப்ப சுவாமியாக விச்சிருக்கிறார். திருப்பரங்குன்றத்திலே தெய்வானை மணமுடித்து விச்சிருக்கிறார். பழமுதிர் சூளையிலே எம்பெருமான் மலை மீது விச்சிருக்கிறார். மலையடிவாரத்திலே அழகர் மலை என்று சொல்லக்கூடிய பெருமாளும், 18 படி கருப்பு சுவாமியும், பழமுதிர் சோலை மலை மீதே ராக்காட்சியம்மன் கோவில் இருக்கிறது. அதற்கு மேல்தான் ராமதேவர் என்று சொல்லக்கூடிய நம்ம 18 சித்தர்களில் ஒருவருடைய ஜீவசமாதிகளுடைய ஒடுக்கம் இங்குதான் இருக்கிறது. சுவாமிமலையிலே தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிமலையிலே மலை மீது இருக்கிறார். ராளிமலையிலே மலை மீது இருக்கிறார். குன்றக்குடியிலே மலை மீது விச்சிருக்கிறார். சென்னிமலையிலே மலை மீது விச்சிருக்கிறார். மலேசியாவில் 10 மலை மீது விச்சிருக்கிறார். திருச்செந்தூரிலும் எம்பெருமான் மலை மீதே விச்சிருக்கிறார். இதில் என்ன ஒரு திருச்செந்தூரில் ஒரு சிறப்பு அப்படின்னா, நீலக்கடல் அலைகள் நிரம்ப தாலாட்டும் திருச்செந்தூர், அது திருச்செந்தூர். ஆழிப்பேரலை அடங்கி நடந்தது அது எந்தோயம் திருச்செந்தூர். உலகெங்கும் சுனாமியிலே சமுத்திரம் இயற்கை தாய் அன்னையால் பேரழிவில் சில அறிவுகள் ஏற்படும் நேரத்தில் திருச்செந்தூர் கடல் உள்வாங்கிய அதிசயம் அனைவரும் காணலாம். எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் எம்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி சூரபத்மனை, சிங்கமுகனை, தாரகாசூரனை வதம் செய்வதற்காக தீப ஒளி திருநாளுக்கு மறுநாள் அமாவாசை இதிலேதான் அவரும் நோன்பிருக்கிறார். நம்மளுடைய வேண்டுதல்கள் பழிப்பதற்கு, வேண்டுதல்கள் நிறைவு பெறுவதற்கு நாமும் உடல் வருத்தி மனம் வருத்தி விரதம் இருக்கிறோம். தசராவில் அம்பாள் புரட்டாசி மாதம் அமாவாசையில் குடியேறி காப்பு கட்டி அவள் 10 நோன்பிருந்து மகிஷனை வதம் செய்கிறாள் மாகாளி. எம்பெருமான் முருகப்பெருமான் அதே போல் திருச்செந்திராம்பதியிலே 6 நோன்பிருந்து 6 நாள் நிறைவு நாள கந்தர் சஷ்டியிலே சூரசம்ஹாரம் செய்து அமரர்களை வாட்டி வதைத்த அசுரர்களை வீழ்த்துகிறார். மகேந்திரபுரி என்று சொல்லக்கூடிய கோட்டையில், கடலுக்குள்ளே இன்னும் அந்த கோட்டை இருக்குன்னு சொல்கிறாங்க, சூரபத்மனுடைய கோட்டை.
பேர் பெற்ற சிறப்பு மிக்க ஸ்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அடியேனுக்கு தெரிந்தவரை கந்தசஷ்டி விரதம் என்பது சட்டியில் இருந்தால்தான் அகப்பயல் வரும் என்பார்கள். அதற்கு என்ன பதில் என்று பார்த்தால், அதற்கு என்ன எதனால் நம்ம பெரியோர்கள் அதை கூறினார்கள் என்றால், சட்டியில் இருந்தால்தான் அகப்பயல் வரும் என்பது, சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்புயல் குழந்தை வரும். பேர் பெற்று சக்கரவர்த்தி முருகப்பெருமான். அள்ளி கொடுப்பதில் வள்ளலும் மாணவன் அப்பன் பழனி அப்பன். அதே போல முருகப்பெருமான் கேட்டவருக்கு கேட்டவரமெல்லாம் வாரி அளித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய்க்கிழமை ஆனாலும் சரி, வியாழக்கிழமை ஆனாலும் சரி, திருச்செந்தூரிலே லட்சக்கணக்கான பக்தர்கள். வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு அபிஷேகம், பால்குடம், அவ்வளவு அற்புதத்தையும் தாங்கி எம்பெருமான் சூரனை வதம் செய்து சூரசம்ஹார மூர்த்தியாகவும் வச்சிருக்கிறார். திருச்செந்தூர் தலத்தினுடைய சிறப்பு நாளிக்கு லட்ச தீர்த்தம். அதிலே நாம் நீராடி சமுத்திரத்திலே குளித்து புனித நீரான கடலிலே நீராடி அவரவர் குலதெய்வங்களை மனதில் வேண்டிக் கொண்டு, அங்கு குருமார்கள் இருக்கிறார்கள், ஆலயத்தினுடைய திருப்பணி செய்த காசிசாமி, மௌனசாமி, தேசிகா மூர்த்திசாமி, ஆறுமுகசாமி, வள்ளிநாயகசாமி. இந்த வள்ளிநாயகசாமி, தேசிகா மூர்த்தி சாமி வந்து எங்கே இருக்காங்கன்னா, தேசிகா மூர்த்தி சுவாமி வந்து ஆழ்வார்தோப்பில் இருக்காங்க. நம்ம வள்ளிநாயக சுவாமி திருச்செந்தூர், நம்ம இந்த என்ட்ரன்ஸ் அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வரும்போது இந்த பக்கத்தில் இருக்க அவருடைய ஜீவசமாதி. இங்கே வந்து மௌனசாமி, காசிசாமி, ஆறுமுகசாமி மூணு சாமிகள் இருக்காங்க. இதே போல நெற்கிட்டான் செவிலே சில ஸ்ரீ ராஜரிஷி ராமபாண்டிய சுவாமிகள் அவரும் இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்திருக்கு. இந்த மூவர் சமாசத்திற்கு இணைந்து பணியாற்றிருக்கிறார். அவருடைய நிலபுலங்களும் கட்டளைகளும் இன்று உதயமார்த்தாண்ட பூஜை என்று திருச்செந்தூரிலே அதிகாலையிலே உள்ள பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் மிகவும் சிறப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தந்தனை வேண்டி குழந்தை பாக்கியம் வேண்டலாம். பகை, கடன், நோய், வறுமை அத்தனையும் நீக்கி எம்பெருமான் வேல்கொண்டு சம்ஹாரம் செய்து அனைவரையும் காத்திரு சித்திரன் புரிவான். நீங்கள் நாளைக்கு நிச்சல தீர்த்தமாடி, சமுத்திரத்தில் தீர்த்தமாடி, ஊவர் சமாதியிலே வழிபட்டு, தூண்டுக விநாயகருக்கு சிறுதேங்காய் விடல தேங்காய் விடைத்து அருகம்புல் சாற்றி, அப்பன் சுப்பிரமணிய சுவாமியை தொழுது, கொடிமர நமஸ்காரம் செய்து, பிரகாரம் வந்து பக்தர்களுடைய வசதிகளுக்காக இப்படி இந்த பக்கம் அடைச்சி வச்சுருப்பாங்க, அதனால் இந்த பக்கம் வந்து குரு பகவானை தொழுதுட்டு அங்கேயும் மூவர் சமாதி, நம்ம மூவர் தேசிகாமூர்த்தி சாமி, வல்லநாயகசாமி, தேசிகாமூர்த்தி சாமி, காசி சாமி, மௌனசாமி மூணுவருடைய விக்கிரகம் அதில் இருக்குது. அதில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாய் வள்ளி குரத்தி எம்பெருமானுக்கு வலது பக்கம் இருக்கிறாள், அவளை வணங்கி இடப்பக்கம் இருக்கிற தெய்வானை, இந்திரன் மகளான தெய்வானை ஆச்சாரை வணங்கி, அப்படியே நம்ம அப்படி வெளிப்பிரகாரம் வந்தோம்னா அங்கே சித்தி விநாயகர், நம்ம காரியம் வேண்டுதல்கள் எல்லாம் சித்தி விநாயகர், சித்தியாகிறதுக்காக சித்தி விநாயகர் இருக்கிறார். சூரசம்ஹாரமூர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்த, சக்தி வாய்ந்த சூரசம்ஹாரமூர்த்தியாக இருப்பார். சூரனை வதம் செய்வது போலவே அந்த தோற்றம் அங்கே இருக்கும். அந்த முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உகரையிலே அதிகாலை 6 to 7 நிறைய யாகம் நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சத்ரு சம்ஹார யாகம் ரொம்ப விசேஷம். அதில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கட்டளைகள் செய்து செவ்வரளி சாத்தி செவ்வாழை வளம் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. அப்படியே பிரகாரம் சுற்றி வந்தன்னா மாமன், முருகப்பெருமானுடைய மாமன் எம்பெருமாள் இருக்கிறார். பெருமாளை வணங்கி, ஆஞ்சநேயரை வணங்கி, திரும்ப சண்டிகேஸ்வரருக்கு வந்து வணங்கி விட்டு, நடராஜ பெருமானை வணங்கி, சனீஸ்வர பகவான் நியாயவான், திருநள்ளாற்றிலே வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தர்பாரணேஸ்வரர் போகமார்த்த புன்முளையாள், அந்த திருநள்ளாற்றீஸ்வரன் சனீஸ்வர பகவானை வணங்கி, பைரவரை வணங்கி, வெளியில் நம்ம வரும்பொழுது வெளியில் ஒரு கொடிமரம் இருக்கும், அதுதான் வந்து காக்காச்சி மலையிலிருந்து வந்தது. 21 தேவாதைகள் சுடலமாடு சுவாமி காவலோடு அந்த கொடிமரம், அந்த கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணி அந்த கொடிமர கல்யாண நாயகர் இருக்கார். ராஜகோபுரத்தின் வாசலிலே சங்கிலி பூதத்தார் இருக்கார் காவலுக்கு. அப்படி நம்ம அந்த பக்கம் மேற்கு பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி விநாயகர் தான் தேர் இருக்குது, அங்கே இசைக்கியம்மன் இருக்கா, சுடலமாட சாமி இருக்கார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய முருகராலயம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சூரன் வந்து அங்கிருந்தா கிளம்புவார், சிவக்குழுந்தீஸ்வரர் ஆனந்தவள்ளி அம்மை, பழமையான சிவன் கோயில்,
மிகவும் அற்புதமான ஸ்தலம். இதையெல்லாம் திருச்செந்தூரில் வழிபடுங்க, எல்லா மக்களும் நன்மையடையணும். எம்பெருமான் முருகன் வந்து அந்த ராஜகோபுரத்தில் நீங்கள் ஒரு ஒரு 5 நிமிடம் அமர்ந்திருந்து மனதார எம்பெருமான் முருகனை வணங்கினால் வேண்டியதெல்லாம் கொடுப்பான் எம்பெருமான். அவரது அவரவர் கர்ம வினைகள் படி நம் வாழ்நாளிலே அல்லல் படுகிறோம், துன்பம் படுகிறோம், சில கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் அனைவருக்கும் அத்தனையும் தீர்த்து வைப்பான் கந்தன். வள்ளி குகை இருக்கிறது, யான ரூபத்தில் விநாயகர் வந்து அம்பாளை விரட்டி முருகப்பெருமான் காப்பாற்றினார். அந்த வள்ளி குகையில் இருந்து அதனுடைய பார்வை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காமத்துறை முருகப்பெருமான் அவரை நோக்கி இருக்கு. இப்படி திருச்செந்தூர் ஸ்தலத்தை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ ஒரு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடியது. கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் காவி முருகனுக்கு உகந்தது காவி தான், ஏன்னா அவர் ஆண்டியாக போய் தான் பழனியில் போய் இருந்தார். அதனால் காவி வேஷ்டி காவி துண்டு அணிஞ்சுக்கோங்க. ஏன்னா கடலில் நீர் புனித நீரில் நீராடி குலதெய்வத்தை வித்து வணங்கி இயன்றவரை 6 நாளும் சாப்பிடாமல் இருக்கிற பக்தர்களும் இருக்காங்க. அவரவர் உடல் ஒத்துழைப்பு பொறுத்து அதனால் காலையில் 2 பழம் பால் சாப்பிட்லாம், மத்தியானம் கொஞ்சோண்டு பச்சரிசி சோறு தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நைட்டு அதே மாதிரி பழம் பால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பக்தர்களுக்கு வந்து தங்குற வசதியெலாம் வந்து முதல்ல ஒரு வதந்தி வந்தது தங்கக்கூடாதுன்னு, இப்போ அது கண்டிப்பாக தங்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம், இந்து சமய அறநிலையத்துறையும். அதை பயன்படுத்திக்கிட்டு அனைத்து மக்களும் அவரவர ஊர்களிலே தீபாவளிக்கு எல்லோரும் அசைவங்கள் எடுப்பீங்க. அது அமாவாசை திதி மாலை 5 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். நல்லா அதிகாலையில் நல்ல கங்கா ஸ்நானம்னு சொல்லுவாங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி துளசியை தண்ணியில் போட்டு காலையிலே குளிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி சஷ்டி விரதம் இருந்தால் அவ்வளோ ஒரு சிறப்பு. எத்தனையோ மக்களுக்குனா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை கல்வியை சொன்னது மாதிரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் பெரிய செல்வம். வாரிசு நாளைக்கு பேர் சொல்ல ஒரு வாரிசு வேணும்பாங்க. அதனால் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் எம்பெருமான் முருகப்பெருமானை திருச்செந்தூரில் தங்கியிருந்து விரதம் இருப்பது மிகவும் உத்தமம். இல்லை அவரவர் இல்லத்திலே எம்பெருமான் தான் இருக்கார். சண்முகர் மூலவர் எம்பெருமான் சண்முக கடவுள் பச்சை சாத்தியில் இருக்கார். அவரை பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், அவ்வளோ ஒரு சிறப்பு எம்பெருமான் சண்முகப்பெருமானுக்கு. மூலஸ்தானத்திலே வீற்றிருப்பது சுப்பிரமணிய சுவாமி, அவர் மூலவராக இருக்கார். எம்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து பஞ்சலிங்கம் இருக்கு பின்னாடி, பஞ்சலிங்கம் 5 லிங்கங்களை வைத்து பூஜை செய்து தோஷத்தை நிவர்த்தி செய்திருக்கிறார். எல்லா புகழ்பெற்ற ஆலயங்களிலுமே ஈசன் இனப்பன் எல்லாமுள்ள வரம்பொருள் யாதுமாகின்றவன் பெருமான். 7 14 லோகம் 84,00,000 கோடி ஜீவராசிகளுக்கு தினந்தோறும் படியிறக்கும் பகவான் பரமசிவன் பெருமான் இருக்கார். ஜெயந்திநாதர் இருக்கார், ஜெயந்திநாதர் தான் சூரனை சம்ஹாரம் செய்கிறவர். அதனால தான் ஜெயந்தி, ஜெயம் என்றால் வெற்றி. குமரவிடங்க பெருமாள் இருக்கார், தினந்தோறும் எண்ணற்ற அபிஷேகங்கள். முருகனுக்கு பிடித்தது பால்குடம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் எடுக்கிறது தேய்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டியில் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு, வளர்பிறை சஷ்டியில் நம் வாழ்வு வளம் பெறுவதற்கு போன்ற சில நிறைய திருச்செந்தூரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். எம்பெருமான் சண்முகர் மட்டும் தெற்கு முகமாக வீற்றிருப்பார். ஆகையால் தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தெற்கு நோக்கி நம்ம இல்லங்களோ தொழில் ஸ்தாபனங்களோ இருந்தால் சண்முகர் படத்தை தெற்கு நோக்கி மாட்டுவாங்க. ஏன்னா தெற்கு வந்து யமனோட வாசல், சூரனை வதம் செய்வதற்காக முருகன் தெற்கு வாசல் வழியாக வெளியே வராரு. இழக்கா மாலை சாத்தி வெற்றி வேர் சாத்தி பல்லக்கில் வந்து சூரபத்மனையும் சிங்கமுகனையும் தாரகா சூரகனையும் வதம் செய்து எம்பெருமான் அனைத்து பக்தர்களுக்கும் மருளாசி புரிகிறான். ஏறு மயல் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுவட சூரரை வதைத்த முகம் ஒன்று, மாறுவட சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள மீண்டும்
ஆறுமுகமான ஒரு நீ அருள வேண்டும். ஆதி அருணாசலம் அமந்த பெருமாளி, ஆதி அருணாசலம் அமந்த பெருமாளி. அருணகிரிநாதரை ஆட்கொண்டு திருவண்ணாமலையிலே காட்சி கொடுத்து திருப்புகழ் எம்பெருமான் அருணகிரிநாதருக்கு நாவினிலே வெல்கொண்டு அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து ராளிமலையில் வச்சு அந்த பாக்கியத்தை கொடுக்கார். அதற்கு பிறதான் எம்பெருமான் மிருகப்பெருமானுடைய அருளால் அருணகிரிநாதர் அவ்வளவு ஒரு பாக்கியத்தை பெற்று திருப்புகழ் எழுதுகிறார். முத்தை தருவத்தை திருநகையாத்தே கிரஜத்தை சரவண முத்தை குருவித்து குருவரையன போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரமுப்பத்தும் அவர்க்கு தமரர் மாட்டிவேனு பத்து தலைதத்தை கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருவது ஒரு நாளே தித்தித்திய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பயிர விதி கொட்நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியாட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்புவருக்கு த்ரீகட என்ன போத கொத்து பறை ஒட்ட கிழமிசை கொக்கு குகு குக்கு குகு குகு குத்து புதை முக்கு பிடி என முதுகுகை கொற்பற்றலனற்பற்றொணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொறவல பெருமாளி பெருமாளி முருகா பெருமான் சக்கரவர்த்தி திருச்செந்திராம்பதி ஆண்டவர் முருகனை பற்றி நான் தான் சொன்னான். தமிழுக்கு உள்ள கடவுள் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு அருள்கிறார். அனைத்து மக்களும் கந்த சஷ்டி நோன்பு இருந்து அடியின் தசரா முடித்து தசரா திருவிழாவின் நோன்புகளை 48 நாள் பூர்த்தி செய்து அதன் பின்பு செவ்வாய்க்கிழமையிலிருந்து கடல் குளித்து மீண்டும் பன்முருகனுக்கு சஷ்டி விரதம் தொடங்கியிருக்கிற தைப்பூச வரைக்கும் விரதத்தில் தான் இருக்கும். அனைத்து பக்தர்களும் பெருமான் முருகனை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள் என்று சொல்வது போல அனைத்து மக்களுடைய கடன் நோய் பிணி வறுமை எதிர்ப்புகள் நீங்கி வாழ்வு வளம்பெறட்டும் எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும். நன்றி 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 வணக்கம்.